ரசிகங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நன்றாக இருக்கின்றீர்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியின் பராபரமே நற்பவி நற்பவி நற்பவி. இந்த நாள் இனி நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனி நாளாக அமையட்டும். அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொல்வார்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பெண்ணாக இருந்தாலும் ஒருவர் வேலையில் இருந்தால்தான் மதிப்பு மரியாதை செல்வம் புகழ் தனம் பணம் எல்லாமே இருக்கும். வேலையில இல்லை அப்படின்னாலே அவர்களை வந்து ஒரு தீண்டத்தகாத நபர்களாகத்தான் இந்த உலகம் சமூகம் உறவு நட்பு எல்லாருமே பார்ப்பாங்க. எப்படி வந்து உங்களுக்கு வந்து வேலை என்பது ஒரு கவச குண்டலம் மாதிரி, அதாவது நீங்க உங்களின் அடையாளமே அந்த தொழில் தான், பத்தாம் பாவம் தான் கர்மஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த கர்மா என்பது நீங்கள் செய்யக்கூடிய தொழில். போன பிறவியில் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை தொட்டு தான் இந்த பிறவியில் உங்கள் தொழிலே அமையும். நீங்க நல்லது பண்ணியிருந்தால் நல்ல தொழில், தீயது பண்ணியிருந்தால் தீய தொழில். அப்போ ஏன் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, வேலையில ஏன் வந்து நிறைய பிரச்சனை வருது அப்படின்னா, இவர் போன பிறவியில் ஏதாவது வந்து இவர் ஒரு மேலதிகாரியா இருந்திருப்பார், அல்லது இவர் ஒரு அதிகாரியாக இருந்து யாரையாவது துன்புறுத்தியிருப்பார். அப்பேற்பட்ட நபருக்கு தான் மேலதிகாரிகள் தொந்தரவு இருக்கும். அது மட்டுமல்லாமல் சில பேருக்கு வேலையே கிடைக்காம அலைஞ்சுகிட்டே இருப்பாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னா, இது வந்து சனியின் காரகத்துவ நாடு, மகர ராசியாகத்தான் இந்த உலகியல் ஜோதிடத்தில் இந்தியாவை சொல்றது உண்டு. இப்ப சனி அப்படின்னா கடின உழைப்பாளிகள், இங்க இருக்கக்கூடியவர்கள் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பார்கள், சோம்பேறிகளாகவும் இருப்பார்கள். சில பேர் ரெண்டு பேர் இருப்பாங்க, பிச்சைக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாகவும் அது இருக்கும். அப்போ இந்த சனியின் காரகத்துவம் தான் அங்கே வேலை செய்கின்றது என்பதால் தான் அதை உலகியல் ஜோதிடத்தில் மகர ராசி இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திரம் வாங்கினது வேணா வந்து கடகராசியா இருக்கலாம். அதாவது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு ஜாதகம் போட்டுருவாங்க, ஒரு கோச்சாரம் போட்டுருவாங்க. எப்படி நம்மளுடைய பிறந்த நாளைக்கு ஒன்று சொல்கின்றார்களோ, அதே போல நம்மளுடைய திருமண முகூர்த்தத்தை வைத்து சொல்கிறார்களோ. ருதுவான பெண்களுக்கு ருதுவான ஜாதகம் என்று ஒன்று எழுதுவார்கள். இதே மாதிரி ஒரு ஒரு நிகழ்வுமே அது போல தான், நாட்டிற்கும் எழுதலாம், ஊரிக்கும் எழுதலாம், உலகத்திற்கும் ஒரு ஜாதகம் கணிக்கலாம். கோச்சாரத்தில் இன்றைய நிகழ்வு என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்தே நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து இந்த கடந்த சில வருடங்களாகவே பொருளாதார சிக்கல், பணத்தட்டுப்பாடு, பணமுறை, வேலை இழப்பு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கன்சர்ன்ல இருந்தெல்லாம் நிறைய பேரை தூக்கியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, அவர்களை வந்து வெளியே நீக்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைப்பதற்கும், நமக்கு வேண்டிய வேலை, நாம் நினைத்த வேலை கிடைப்பதற்கும், நமக்கு தேவையான சம்பளம், நாம் எதிர்பார்க்கும் சம்பளம் கிடைப்பதற்கும் ஒரு குறியீடு இருக்கின்றது. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகின்றேன். அது வேண்டுபவர்கள் அடியேனை தொடர்பு கொள்ளுங்கள். சிஜில் ஃபார் கெட்டிங் சூசன் ஜாப் அண்ட் கெட்டிங் பெய்டு வெல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குறியீடை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களானால் நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கும், நினைத்த சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் வந்து இந்த குறியீடை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும், வேலையில் நீங்கள் நினைத்த எதிர்பார்த்த ப்ரொமோஷன்ஸ் மற்றும் உங்களுக்கு தேவையான அனைத்து சகல விசேஷங்களும் உங்களுக்கு வந்தடையும், பணம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும். சிஜில் ஃபார் கெட்டிங் சூசன் ஜாப் அப்படின்னா, நாம் எதிர்பார்த்த நாம் தேர்ந்தெடுத்த வேலை நமக்கு கிடைப்பதற்கும், நமக்கு அண்ட் கெட்டிங் பெய்டு வெல் அப்படின்னா கை நிறைய சம்பாதிப்பதற்கும் உண்டான ஒரு குறியீடு தான் இந்த குறியீடு. இதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய வேலையையும் வேண்டிய சம்பளத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அடியேனிடம் ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கும் இது போன்ற குறியீடுகள் பற்றி தெரிந்து கொள்வதற்கும் வகுப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். விருப்பம் உள்ளவர்கள் அதில் கலந்து கொண்டு தெரிந்து கொள்ளலாம். ஸ்டிக்கர்ஸ் வேணுங்கிறவங்க, இந்த இது வேணுங்கிறவங்க, குறியீடு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது குறைந்த கட்டணம்தான், இது வந்து ரொம்பலாம் வந்து கமர்ஷியலாலாம் நாங்கள் எதுவும் பண்ணலை, நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கின்றோம். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன், சென்னையிலிருந்து.